அரவிந்த் கெஜ்ரிவால் வழக்கில் உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பு சொல்ல போகுது அப்படின்றது தான் இன்னைக்கு அரசியல் களத்தில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கு. என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது, இந்தியாவில் 18வது மக்களவை தேர்தல் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு முதலமைச்சர் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கார். இதன் காரணமாக ஒரு சமநிலை பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றது தான் அரசியல் கட்சியுடைய கருத்துக்களாக இருக்கு. ஸோ இதை முன்னிலைப்படுத்தி உச்சநீதிமன்றமும் சில விஷயங்களை அமலாக்கத்துறைக்கு கேள்வியாக முன்வைக்கிறாங்க. என்ன கேள்வி அப்படின்னு பார்க்கும்போது, கடந்த மே மாதம் அமலாக்கத்துறையால் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டார். எந்த வழக்கில் கைது செய்யப்பட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது, மதுபான கொள்கை ஊழல் வழக்கில் தான் கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஏற்கனவே முன்னாள் டெல்லியுடைய முன்னாள் துணை முதலமைச்சர் மனுஷ் சிசோடியாவும் கைது செய்யப்பட்டிருக்காரு. அவரும் இப்போ சிறையில் தான் அடைக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்றது கவனிக்கத்தக்கது. இந்த நிலையில தான் அரவிந்த் கெஜ்ரிவால் கடந்த மார்ச் மாதம் கைது செய்யப்பட்டு இப்போ வரைக்கும் சிறையில் இருக்காரு. ஆனால் இவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்யல, நான் உள்ளிருந்தே என்னுடைய பணிகளை மேற்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு முதலமைச்சர் சிறையில் அடைக்கப்பட்ட பிறகும் தொடர்ந்து இந்த பதவியில் நீடிக்க முடியுமா அப்படின்னா முடியும், முடியாதுன்றதுக்கு எந்த விதமான சட்ட அம்சமும் இல்லை. அதன் காரணமாக தொடர்ந்து தன் பதவியில் நீடிக்கிறதா சொல்கிறாரு. ஸோ இப்போ தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருப்பதன் காரணமாக சட்டமன்ற செஷன் கூட வேண்டிய தேவை ஏற்படும் பெரிய அளவுக்கு இல்லை. அது மட்டும் இல்லாமல் அவருக்குன்னு சொல்லிட்டு எந்த விதமான இலாக்காக்களையும் அவர் கூட வச்சில்லை. ஸோ இலாக்கா இல்லாத ஒரு முதலமைச்சராக அவர் நீடிக்கிறார் அப்படின்றதுனால எந்த விதமான பணிகளும் பாதிக்கப்படாது அப்படின்றதா ஒரு நம்பிக்கையாக இருக்குது. அது இல்லாமல் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் இருக்கிறதுனால மேஜரான ஒரு பாலிசி டிசிஷன், புதிய திட்டம் தொடங்குறதோ இந்த மாதிரியான சிக்கல் எல்லாம் இருக்காது. இது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு சாதகமாக இருக்குது. ஆனால் அரசியல் ரீதியாக இருக்க வேறுமான இந்த பாதிப்பு ஏற்படுத்துது. என்ன அப்படின்னா, அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லியை தாண்டி ஹரியானா, பஞ்சாப், குஜராத் போன்ற இடங்களில், கோவா போன்ற இடங்களில் ஓரளவுக்கு நல்ல செல்வாக்கு பெற்ற ஒரு தலைவராக இருக்கார். இவருடைய கைது அப்படின்றது அந்த அரசியல் கட்சியை ஒரு முடக்கி போட்ட அம்சமாக பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா, தங்களுடைய ஃபேஸ் ஆஃப் த பார்ட்டி, அதாவது அந்த ஆம் ஆத்மியுடைய முகம் அப்படின்னு பார்த்தா அரவிந்த் கெஜ்ரிவால் தான். அவர் இப்போ சிறைச்சாலையில் அடைத்ததன் மூலமாக தேர்தல் நேரத்தில் மக்களை சென்று சந்திப்பதற்கு, பிரச்சாரம் மேற்கொள்வதற்கு, அல்லது வாக்குகளை கவர்வதற்கு அவர் இல்லை அப்படின்றது ஒரு மிகப்பெரிய சிக்கல் அப்படின்றது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இருக்குது. ஆம் ஆத்மி கட்சியும் அதை அப்படி தான் பார்க்குறாங்க. பட் இதுவே அவர் இல்லாத நிலையில் ஒரு தேர்தல் பழிவாங்கக்கூடிய நடவடிக்கையாக அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்து சிறையில் அடைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்களை சென்று ஒரு அனுதாபத்தோடு இது வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும் போது அது கூடுதலாக பலம் சேர்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சியுடைய முக்கிய நிர்வாகிகள் கருதுறாங்க. இது இப்படி இருக்கும்போது அரவிந்த் கெஜ்ரிவால் அரசியல் களத்திலிருந்து பிரச்சாரம் பண்ணா, இந்தியா கூட்டணிக்காக பிரச்சாரம் பண்ணாரு அப்படின்னா இந்தியா கூட்டணிக்கு அது இன்னும் வலுவாக சேர்க்கக்கூடிய விஷயமா இருக்கும். அதனால தான் அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா கூட்டணி கட்சித் தலைவர்கள் கருதுறாங்க. இப்படி இருக்கக்கூடிய நிலையில தான் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் கைதுக்கு எதிராக வழக்கு தொடக்கப்பட்டிருந்தது. பட் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் அவருக்கு பெரிய அளவுக்கான விமோச்சனம் எதுவும் கிடைக்கல. இந்த நிலையில் தான் உச்சநீதிமன்றத்துக்கு இந்த வழக்கு விசாரணைக்கு போது விசாரணை முழுமையாக ஓரளவுக்கு நடந்திருக்கு. ஜாமீன் வழக்கு விசாரணை அப்படின்றது தான் இப்போ இயரிங் எடுத்திருக்காங்க. பட் அந்த கைதே சட்டவிரோதம் அப்படின்னு சொன்ன விஷயங்களில் பெரிய அளவுக்கு டெவலப்மெண்ட் இல்லை அப்படின்றது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. பட் ஜாமீன் அப்படின்றதுல உச்சநீதிமன்றம் ரொம்ப சென்சிட்டிவாக ஹேண்டில் பண்ணுறாங்களோ அப்படின்னு தோணுது. என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது, கடந்த காலங்களில் இதே அமலாக்கத்துறையால் பண மோசடி ஊழல் குற்றச்சாட்டுகளில் கைதான நிறைய முக்கிய நபர்கள் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு உச்சநீதிமன்றம் மெடிக்கல் கிரவுண்டை தவிர்த்து பெற எந்த கிரவுண்டையும் பெரிய அளவுக்கான ஜாமீன் அப்படின்றது கொடுக்கல. பட் அரவிந்த் கெஜ்ரிவால் முதலமைச்சர் பதவியில் நீடிப்பதன் மூலமாக ஒரு பொது தேர்தல் நடக்கக்கூடிய காலகட்டங்களில் அவருக்கு ஏன் நீங்கள் ஜாமீன் கொடுக்கல, கொடுக்காதன் மூலமாக அவருடைய கடமையை ஒரு கட்சி தலைவராக அல்லது மக்கள்கிட்ட சென்று வாக்களிக்கக்கூடிய அந்த உரிமையை பறிக்கக்கூடிய செயலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் கருது தான் அவங்களுடைய கேள்விகளிலிருந்து புரிய முடியுது. ஆனால் அமலாக்கத்துறை இல்லை, முதலமைச்சருக்கும் சாமானிய மக்களுக்கும் ஒரே வகையான சட்டம் தான், நீங்கள் வெவ்வேறு வகையாக வகைப்படுத்தி பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறை எதிர்ப்பு வாதங்களை முன்வைச்சாங்க. பட் இதில் உச்சநீதிமன்றம் ஒரு விஷயத்தில் ரொம்ப கவனமாக சொன்னாங்க, எல்லா நேரத்திலையும் அப்படி பார்க்க முடியாது. ஒரு முதலமைச்சராக ஒரு கட்சியுடைய தலைவராக இருக்கிறவர் சில நேரங்களில் அவருக்கு கூடுதல் பொறுப்பு, கூடுதலாக அவர்கள் பார்க்க வேண்டிய தேவை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் இதில் சொல்லியிருக்காங்க. அவங்க கேள்வி கேட்குற முக்கியமான இடம் எங்கே அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் 2 வருஷமாக இந்த விஷயத்தில் சம்மன் கொடுத்துட்ருக்கீங்க, வழக்கு விசாரிச்சிட்ருக்கீங்க, தேர்தலுக்கு முன்னதாக நீங்கள் அவரை அரெஸ்ட் பண்ணுறீங்க. ஸோ 2 வருஷமாக விசாரணையில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கில் கெஜ்ரிவாலை கரெக்டாக தேர்தலுக்கு முன்னாடி அரெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஒருவேளை உள்நோக்கத்தோடு நீங்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் கேட்குறாங்க. இப்படியெல்லாம் ஒரு கேள்வி முன்வெடுக்கும்போது அவரை தேர்தல் நேரத்தில் தான் அரெஸ்ட் பண்ணதன் மூலமாக எனக்கான வாய்ப்பு பறி போயிடுச்சு, நான் வந்து மக்கள்கிட்ட பிரச்சாரம் மேற்கொள்ள முடியாத நிலைமை இருக்குது, வெற்றி வாய்ப்பு எனக்கு பறி போகுது அப்படின்னு பார்க்கும்போது அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய வாதமாக இது அவங்க உச்சநீதிமன்றம் முன்னாடி வைக்கிறாங்க. ஸோ இந்த நிலையில் தான் உச்சநீதிமன்றம் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கு, எங்களால் அவருக்கு இடைக்கால ஜாமீன் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. 9ஆம் தேதி இந்த வழக்கு விசாரணையை ஒத்தி வச்சிருக்காங்க. ஸோ இதில் அவங்க சொல்லக்கூடிய நிபந்தனை என்னவாக இருந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ஒருவேளை உங்களுக்கு ஜாமீன் கிடைச்சா நீங்கள்
எந்த விதமான அரசு கோப்புகளை கையெழுத்திடக்கூடாது, முதலமைச்சர் பணிகளை மேற்கொள்ளக்கூடாது அப்படின்ற விஷயங்கள்லாம் நாங்கள் விதிக்க நேரிடும் அப்படின்ற கூட ஒரு ஊடகமாக அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தேர்தல் நேரத்தில் ஒரு கட்சியுடைய தலைவர் பிரச்சாரம் மேற்கொள்வது தடைப்படக்கூடிய வகையில் ஒரு கைது அப்படின்றத உச்சநீதிமன்றம் தற்போது கூர்ந்து கவனிக்குது அப்படின்ற விஷயம். ஸோ இதே விஷயம் ஜார்க்கண்ட் முன்னாள் முதலமைச்சர் ஹேமந்த் சோரனுக்கு பொருந்துமா அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் கிடைத்தா அப்படின்னா இந்தியா கூட்டணியுடைய பிரச்சாரம் மேலும் வலுவடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா ஒரு விக்டிமாக அவர் பிரச்சார காலத்தில் தன்னை முன்னெடுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மக்கள் மத்தியில் எப்படி எடுபடும் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் எதுவாக இருந்தாலும் சரி, இந்த 18வது மக்களவை அப்படின்றது உச்சநீதிமன்றத்திற்கும் தேர்தல் ஆணையத்திற்கும் அரசியல் கட்சிகளுக்கும் ஒரு புதுவிதமான அனுபவத்தையும், ஒரு மக்களுக்கு இதை எப்படி கையாள போகிறாங்க அப்படின்றதையும் நம்ம வரக்கூடிய நாட்களில் தான் பார்க்கலாம்.